கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேடு கிராமத்தில் கழிவுநீர் வெளியேற வழியின்றி இருப்பதால் மழை பெய்யும் போது வீடுகள் கழிவுநீர் குளத்தின் நடுவே உள்ளது போன்ற நிலை ஏற்படுகிறது. அதற்கு என்ன தீர்வு என நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், தற்போது அப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சினை என்றது என்ன? கழிவுநீர் எங்கிருந்து வருகிறது? இதற்கான தீர்வு என்ன? ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 4 நாட்களாக வந்து மழை குறைந்த நிலையிலையும் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட குடியிருப்பு மக்கள் தினந்தோறும் யூஸ் பண்ற அந்த தண்ணி பாத்தீங்கன்னா இந்த திருவிக்கநகர் பகுதியில தான் வந்து நிற்குது. அதுக்கு வந்து முறையா வந்து அவ்வப்போது வந்து ஊராட்சி நிர்வாகத்துல வந்து மோட்டர் வைத்து உறிஞ்சி தண்ணி எடுத்து அகற்றி வருகிறத தவிர அதுக்குண்டான நிரந்தர தீர்வு வந்து கொடுக்கல. அதனால வந்து அந்த அந்த குடியிருப்பு பகுதி குறித்து ஒரு நபர் வச்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ வந்து நீங்க அதாவது குடி திருவிக்கா நகர் பகுதியில கழிவு நீர் ஏன் வருது, அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கணும்? வணக்கம். மணிகண்டன், கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வந்து நிக்கலை கோல்லம்பட்டி கிராமம். செம்மேடு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் ரொம்ப தேங்கி இருக்குது. இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா 2000 மேற்பட்ட மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இதுல வந்து தினசரி உபயோகப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற நீர், பாத்திரம் கழுவுறது, இந்த துணி கவிக்கிற நீர், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து தாழ்வான தாழ்த்துப்பட்டு பகுதியா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில தான் வந்து இந்த நீர் தேங்குது. இந்த நீர் தேங்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் வந்து இந்த மனிதர்கள் கூட பெரிய வரைக்கும் தாக்குது. இதுல வந்து மழைக்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இயல்பு இப்ப பாக்குறது கூட இதுக்கு அதிகமா இருக்குது. பெரும் தாக்கத்துல இருந்து எதுவே வர முடியாது. அந்த அளவுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்குள்ளேயே தங்கிக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நாட்கள்லயே இவ்வளவு நீர் வந்து தேங்கி இருக்குது. இதுல வந்து மழை நீர் கழிவு நீர் வந்து தேங்கிக்கிறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தினசரி ஒரு நாள் 2 நாள் கொடுத்து ஆஸ்பத்திரி போய் அனுமதிச்சு விட்டுக்கிறாங்க. நோய் தொற்று ஏற்படுத்தி வருகிறது. பஞ்சாயத்து மூலமா வந்து மின் மோட்டார் பயன்படுத்தி யூஸ் பண்றாங்க. கழிவு இருக்கிறாங்க, அடிக்கடி வந்து மின் மோட்டார் பழுதடைந்திருது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.